பிரசஸ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். நடிகை மம்தா மோகன்தாஸ், மம்தா மோகன்தாஸ் அப்படின்னு சொல்றத விட சிவப்பதிகாரம் படத்துல விஷால் கூட ஜோடியா நடிச்சவங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா சித்திரையில் என்ன வரும் அப்படின்ற பாட்டுல இவங்க வந்திருப்பாங்க. அந்த பாடல் மூலமா இவங்க ரொம்ப பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு தமிழ் படத்துல நடிச்சாங்க. இவங்க மலையாள நடிகைன்றதுனால மலையாளத்துல கான்சென்ட்ரேட் பண்ண போயிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா இவங்க ஒரு கேன்சர் சர்வைவரும் கூட. இவங்க வந்து சமீபத்துல பேட்டி ஒன்றில் வந்து ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் பி வாசு டைரக்ட் பண்ண குசேனன் படம், அதாவது ரஜினி அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாரு, ரஜினி அவர்களோட சேர்ந்து நயன்தாரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க, பசுபதி, மீனா இவங்க எல்லாம் வந்து ஒரு சிக்னிபிகண்ட் ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல மம்தா மோகன்தாஸ் நடிக்கிறதுக்காக ரஜினி அவர்கள் அழைப்பு விடுத்ததாகவும், ரஜினி அவர்கள் அழைப்பு விடுத்ததன் பேர்ல வந்து 5 நாள் கால் ஷீட் வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் அந்த 5 நாள் கால் ஷீட்ல அவங்க நடிக்க போறப்ப ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னு அவங்களால உணர முடிஞ்சது அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்னதான் நடந்தது, இந்த படத்துல வந்து மம்தா மோகன்தாஸ்க்கு ஒரு பாடலும் ஒதுக்கி இருந்திருக்காங்க. அந்த பாடலுமே ஷூட் பண்ணாம விட்டுருந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சுனா அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல நடிச்ச நயன்தாரா அவர்கள் என்ன தவிர வேற யாராவது இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நான் வந்து இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதனாலேயே மம்தா மோகன்தாஸோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட மம்தா மோகன்தாஸ்க்கு வந்து மன வருத்தமா இருந்திருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அப்படி நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க, பட் இது அந்த டைம்ல நடந்ததுனால நான் அமைதியா விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.